ஹலோ சீனி நம்ம பார்க்க போறேன் நீ ஸ்பேர்மிகேட்ல சீசன் டூ எபிசோடு செக்அட் பண்ணிக்கோங்க என்ன அப்பதான் உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரும் சரி வாங்க நம்ம டிமிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கூட ஸ்டார்டிங்லேயே நம்ம லீவ் அங்க கூட சேர்ந்து போக ஆரம்பிக்கிறான் அப்படி அவன் போகும்போது அவனும் யோசிக்கிறான் இந்த மாதிரி அந்த ஸ்பை இதுல யாரா இருப்பா இங்க வந்து நிறைய பேர் இருக்காங்களே அந்த ஸ்பை நான் குறிப்பிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி பார்த்தாலும் நான் உருவத்தங்களா தேடினா கூட அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இப்படி ஒண்ணு சொல்ல இருக்க அங்க பாத்தா ஒரு புலி அங்க தாக்க வந்து அங்க இருக்க பசங்களை அதுக்குள்ள நம்ம லியூசு அங்க கையை விட்டு அந்த புலிய பூச்சி தூக்கி போட்டுறான் இதெல்லாம் பார்த்து அவங்களும் கேக்குறாங்க உன்னால அதை பிடிக்க முடியாதா நீ வந்து எதுக்கு தூக்கி போட்ட நீ வந்து அதை கில் பண்ணணும் இது கேட்ட நம்ம லியூசு சொல்றான் அது வந்து ஒரு அப்பாவியான ஒரு மிருகம் அதை கில் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருதோ இது கேட்ட அவங்களுக்கும் அங்க நெகட்டிவ் எமோஷன் தான் இதை பார்த்தோன்னே அவனுக்கும் அங்க ஏதோ ஒண்ணு குறிப்பிட்டு தெரியுது இதனாலேயே அவனும் அங்க இருக்க ஒருத்தங்க கேம் விளாடுற மாதிரி அப்படியே விளாட ஆரம்பிக்கிறான் இது விளாடி முடிச்சக்கப்புறம் அங்க இருக்க ஒன்னுத்தனுக்கும் இத பார்த்து நெகட்டிவ் எமோஷன் வர ஆரம்பிக்குதா இத பார்த்த செகண்டே நம்ம லியூசியோ கண்டுபிடிச்சான் ஓ அப்பனா அது நீ இப்படி ஒண்ணு சொல்லிருக்க அங்க பார்த்தா ஒரு குரங்கு ஓட ஆரம்பிக்குது இத பார்த்தா அவனு அங்க கத்தி எடுத்து வெட்டலான்னு போவே அதுக்குள்ள நம்ம ஹீரோவ சொல்றான் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் இப்படின்னு அவனு பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் அந்த விலங்குகளை தான் காட்டுறாங்க அங்க பார்த்தா பாயிண்ட் ஓ பாயிண்ட் இவனுக்கு கிடைச்சுன்னு இருக்கு இந்த சைடு அவங்களும் அங்க வந்து இருக்காங்க அங்க பார்த்தா அந்த லைட்டான அந்த மரமும் இருக்கு எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் புரியல இந்த மாதிரி இந்த ஏரியால எல்லா இடத்துலயும் எதுக்கு அந்த பீஸ்டுங்க இங்கே சுத்தின்னு இருக்கு நெக்ஸ்ட் சீன்ல நம்ம லியூசியும் காட்டுறாங்க அங்க பார்த்தா அவன் அந்த பாம்புகளோட பள்ளி எல்லாத்தையும் உடைச்சு வச்சிருக்கான் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க இருக்க ஒருத்தனும் அந்த மரத்துல கோடை போட்டு பாத்துன்னு இருக்கான் இவன இருக்க அதுக்குள்ள நம்ம லியூசியும் கேக்குறான் வந்து என்ன பண்ணிருக்க இது கேட்டோன்னே அவனே பயந்து போயிடறான் அப்புறம் தான் அவனே சொல்றான் இந்த மாதிரி நான் ஒரு டீச்சரு நான் வந்து இங்க என்ன திரும்ப பண்றேன் இந்த மாதிரி இந்த வேறு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு என்னோட கத்தியை வச்சு வெட்டி பாக்கலான்னு இருக்கேன் ஏன்னா இங்க நிறையவே பீஸ்டுகள் இருக்கா அதுவும் இல்லாம இந்த கிரியேச்சர்லாம் எல்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு அதனால நம்மளுக்கு ஒரு வெட்ட வெளியான ஒரு பிளேஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும் சோ அதுதான் நான் ட்ரை பண்ணிருக்கேன் இதை கேட்ட நம்ம லீ சிவா சொல்றான் நானும் ஒரு டீச்சர் தான் அப்பனா நான் இது ட்ரை பண்றேன் அந்த சோடை குடு ஆனா அவன் கொடுக்குற மாதிரியே இல்ல ஹெய் நான் வந்து வெறும் கையால ஹிந்தா இதுக்கப்புறம் வெட்ட ட்ரை பண்றான் அப்புறம் தான் அவனே சொல்றான் இந்த மாதிரி இந்த வேரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குப்பா இந்த சைடு நம்ம லீவ் அவனும் தாக்குறதுக்கு தயார் இப்படி இவனை தயாராயின்னு இருக்க நம்ம லீவ் திரும்புறான் திரும்பறான் ஹெய் என்னப்பா முடிச்சிட்டியா இப்ப எனக்கு அந்த சோட குடு இது அவனும் கொடுக்குறான் ஆனா இவன் வாங்கி பாக்குறான் இருந்தாலும் இவனால அது இழுக்கவே முடியல ஏன்னா நம்ம லூசு ரொம்ப டைட்டா போச்சு நினைக்கான் அவனும் இழுக்க ட்ரை பண்றான் இருந்தாலும் அவனால இழுக்க முடியல அவனும் இல்ல இல்லன்னு ட்ரை பண்ண அவனு பின்னாடி போய் விழுந்துறான் இதனாலே அவனுக்கும் கோக்கமா அது பார்த்தா நம்ம லூசு அங்க இல்லவே இல்ல நம்ம லூசு பார்த்தா அங்கல இருந்து போயிட்டு இருக்கான் இதனாலே அவனுக்கு ரொம்ப ஊக்கம் வருது இதுக்கப்புறம் நம்ம லூசுவ காட்டுறாங்க அவனும் அங்க சாப்பிட்டு நிற்கான் எப்படி நம்ம லூசு இங்க சாப்பிட்டு இருக்க அந்த பையன் அங்க சைடுல தான் இருக்கான் அப்பதான் அங்க ஒன்னு தரம் வந்து சொல்றாரு இந்த மாதிரி எங்களோட ஃபர்ஸ்ட் டியூட்டியை நாங்க வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம் இதுக்கப்புறம் வந்து ஒன்னோட ஷிஃப்ட் தான் இதை கேட்ட அவனும் அங்க ஒத்துக்கிறான் சரி நான் பாத்துக்கிறேன் எல்லாருமே தூவின இருக்காங்க அப்பதான் அந்த வந்து அவனை எழுப்புறான் இந்த மாதிரி என்னோட ஷிஃப்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீ தான் இதனாலே அவனு சொல்றான் நான் பாத்துக்கிறேன் இது வந்து என்னோட தானே நீங்க வந்து தூங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அவனும் போயிட்டு அவனோட கையில இருந்து ஒரு ஆணியம் எடுக்கிறான் இதை எடுத்துட்டு அவனோட மூஞ்சிக்கு நெருக்க மாத்திரம் போறான் அதுக்கப்புறம் அவன் அந்த கையில வச்சு அங்க குள்ள ட்ரை பண்றான் அதுக்குள்ள நம்ம எழுதுக்கிறான் எங்கப்பா என்னோட இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அங்க இருக்கு எல்லாருமே எழுதுக்கிறாங்க என்ன ஆச்சு யார் அது பார்த்தா அவனும் சொல்றான் இந்த மாதிரி எல்லாமே கனவு தான் நம்ம லியூசி வந்து ஏதோ ஒரு கனவு கண்டிருக்கான் அவ்வளவுதான் ஆனா லியூசி வாங்க எழுந்து ஓலர் ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி எனக்கு மூணு இல்ல அஞ்சு கப் வேணும் எனக்கு பிளாக் இல்ல ஒயிட் வேணும் இப்படின்னு எது எதோ ஓலர் ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கும் ஒன்னும் புரியல இதனால அவங்களோட எமோஷன் எமோஷனும் வர அங்க நிறைய பாயிண்ட் எனக்கு கிடைக்க ஆரம்பிக்குது சரி சரி எல்லாருமே தூங்குங்க இந்த மாதிரி நைட் ஏச்சு நம்ம வந்து நாளைக்கு சந்திக்கலாம் இப்படின்னு அவனும் தூங்க ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் பாக்குற அவங்களுக்கும் ஒன்னும் புரியல இதனாலே அவங்களும் அங்க முடிச்சு நிற்காங்க இதுக்கப்புறம் அந்த பர்சன் யோசிக்கிறான் இந்த மாதிரி இவன் எப்படி இருந்தான் இப்படி இவனும் யோசிச்சு நிற்க அங்க இருக்கு எல்லாருமே தூங்கிறான் இதையும் நம்ம லீஷு பாத்து தான் இருக்கான் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அந்த பர்சனும் அங்க பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறான் அங்க பார்த்தா பின்னாடி இருக்க வேறும் இவனை குடிக்கலாம்னு ட்ரை பண்றது இருந்தாலும் அவன் வெட்டி போட்டு அங்க இருந்து ஓடினே தான் இருக்கான் ஆனா இவன் எவ்வளவுதான் வெட்டி போட்டாலும் அதுவும் தொத்தினே தான் இருக்கு அப்போதான் திடீர்னு ஒரு குரலம் வந்து டீச்சர் நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க இந்த மாதிரி நீங்க என்ன தானே இருக்கீங்க இதனாலே அவனும் கீழே குதிக்கிறான் இத பார்த்து அவனும் அட்டாக் பண்ண வர நம்ம லீஷுவ தப்பிச்சு அங்க ஒரு கிக்கும் அடிக்கிறான் ஆனா அவன் தப்பிச்சிடுறான் இருந்தாலும் அவனுக்கு ஒரு சின்ன கீழ ஏற்பட்டுது ஆனா இதுக்கு அவன் பயங்கரமா தாக்குறான் இருந்தாலும் நம்ம லியூசி அவனு எப்படியோ பிடிச்ச போட்டுறான் இருந்தாலும் அவனோட ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ண திரும்பவும் தாக்க ஆரம்பிக்கிறான் அப்புறம் தான் அவனே சொல்றான் இந்த மாதிரி நான் இன்னமும் என்னோட ட்ரம் கார்டை யூஸ் பண்ணல இப்ப யூஸ் பண்ண போறேன் இப்படின்னு அவனும் தாக்க ஆரம்பிக்கிறான் உடனே நம்ம லியூசி ஓ அந்த இடத்துல இருந்து ஒரு பொருள் எத்தனை வந்திருப்பாள் அதை காட்ட இதனால அவனும் அங்கேயே விழுந்துறான் நான் வந்து நினைச்சது கரெக்ட் தான் இந்த மாதிரி உங்களோட கேங்ல இருக்க யாராலையுமே உன்னை தோக்கடிக்க முடியாது இதை கேட்ட அவனும் ஷாக் ஆகுறான் ஆனா அதுக்குள்ளேயே அவனும் அங்க ஓட ஆரம்பிக்கிறான் உடனே நம்ம லியூசி அவனோட வெப்பன் எத்து அங்க அவனுக்கு நேரா தூக்கி போட இதனால அந்த இடமே அப்படியே புக மூட்டமாவது அங்க பா அந்த மரமும் அப்படி விழுந்து துண்டா விழுது இதெல்லாம் பார்த்தக்கப்புறம் அவனும் ரொம்பவும் பயந்து போயிடறான் அதுக்குள்ளேயே நம்ம லீவ் அவனோட அந்த வெப்பனை யூஸ் பண்ணி அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண இதனால அவனாலேயே எதுவும் பண்ண முடியல அவனும் அங்கேயே சலண்டர் பண்ணிடுறான் நான் வந்து சலண்டர் ஆயிடுறேன் என்னால இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் அவனோட பொருள் எல்லாத்தையும் அங்க வச்சிடறான் நம்ம லீவ் செய்வோம் அங்க கேட்கறான் ஆமா இந்த மாதிரி நீ வந்து எதுக்கு இங்க வந்திருக்க அதுவும் இல்லாம உன்ன மாதிரி ஆளுங்க எத்தனை பேர் இருக்கீங்க இந்த மாதிரி இங்க லக்கேலி நான் தான் இங்க இருக்கேன் சரி சரி நீ வந்து வண்டி தான் நீ சொல்ற ஆனா நான் யாருன்னு உனக்கு தெரியுமா எனக்கு வந்து ஐடியாவே இல்ல நீங்க யாரு சொல்லுங்க உனக்கு வந்து என்ன பத்தி தெரியாது இந்த மாதிரி என்ன ஸ்பெஷலாவே அப்பாயின் பண்ணிருக்காங்க கியோட்டோ அண்டர் கிரவுண்ட் நெட்ஒர்க் ஆஃப் ரூயின்ஸுக்கு ஏன்னா அப்பதான் ரைட் பண்ணி உங்களை மாதிரி ஆளுங்களை பிடிக்க முடியும் நீ வந்து என்ன நினைக்கிறேன் இந்த மாதிரி நான் எப்படி உனக்கு கண்டுபிடிச்சேன் நான் வந்து சொல்ல பண்ணா உன்னை வந்து எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன் இதை கேட்டா அவனும் அங்க ரொம்ப ஷாக் ஆயிரான் உன்னோட கோட் நேம் அது வந்து ஃபைவ் டூ ஃபோர் நைன் டூ செவன் தானே உனக்கு வந்து ஒரு விஷயம் நேபம் இருக்கா இந்த மாதிரி பியோ மவுண்டன் அங்க வந்து டபுள் ஒன் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபோர் அவன் அவனை வந்து நான் அங்கேயே கீழ் பண்ணிட்டேன் இதை கேட்டாவும் இன்னும் இன்னுமோ ஷாக் ஆகுறான் ஆமா உங்களோட லெவல் தான் என்ன சரி நீ வந்த லெவல பத்தி தானே கேக்குற ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு கேக்கணும் இந்த மாதிரி நான் உன் கிட்ட டீல் பண்றல இதே மாதிரி நான் நிறைய பீப்புள்ஸ் கேள்வியோ டீல் பண்ணிட்டேன் இதை கேட்டாவும் இன்னுமோ ஷாக் ஆகுறான் இன்னும் நீங்க சொல்றீங்க இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது டீன்லு வந்து பார்டர்ல இருக்க நிறைய பேரை ஆல்ரெடி சீல் பண்ணிட்டாரு ஆனா இருந்தாலும் அங்க ஆப்ரேஷன்ல இருந்தவங்க அதாவது இந்த பீப்புள்ஸ் இவங்க எல்லாம் அண்டர் கிரவுண்ட் நெட்ஒர்க்கு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இவங்க எல்லாம் தெரியுமா இவங்க காட் கலெக்ஷன் ஹெட் குவார்டர் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க இது வரைக்கும் வெளியில வந்ததே இல்ல அவங்கள பத்தி பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா யார் அவங்க எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது அவங்களோட ஐடென்டிட்டியும் எனக்கு சுத்தமா தெரியாது எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா இந்த மாதிரி நான் ரோஹின்ஸுக்கு போனோம் அங்க போய் கேதர் ஆகணும் சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி உன்னோட கான்டாக்ட் கூட அதை பத்தி சொல்லு அதுவும் இல்லாம அங்க இருக்க பீப்பிள்ஸ் அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கும் சீக்ரெட் கோட்ல மூணு டிஜிட்ஸ் ஆஃப் எவன் ஸ்டெமோ இருக்காங்க எத்லி பிரான்ச் இவங்களும் இருக்காங்க இவங்கலாம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு பேர் இருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரை பத்தி சொன்னல இவங்களோட பேரு எல்லாமே ரொம்பவும் டாப் சீக்ரெட் ஆனா இவங்க அப்சல்யூட்லி ரொம்ப சேஃபா தான் இருக்காங்க நான் என்ன கேள்விப்பட்ட பார்த்தேன்னா இதில் வந்து சில ஆளுங்க சி லெவலில் இருக்காங்க ஆனால் அதில் ஒரு மாஸ்டர் இருக்கான் அவனோட லெவல் வந்து நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அவனோட லெவல் வந்து பி லெவலாம் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நம்ம சின்பைலி முன்னாடி அவங்களாம் எதுவுமே இல்லை ஆனால் நான் ரூயின்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே இருக்க சில பேர் பேசுறதை நான் கேட்டேன் அதுவும் சின்பைலியை டீல் பண்ணுறவங்க சொல்லு சொல்லு இதுதான் எனக்கு தேவை சீக்கிரமாகவே சொல்லு ஆனால் நான் இதை பற்றி சொன்னேன்னா அவங்க வந்து என்னோட லைஃபையே எடுக்க கூட வாய்ப்பு இருக்கு இப்படி ஒன்றும் சொல்ல அவனோட வயிறு அங்கே பார்த்தா சவுண்ட் விட்டுது இதை கேட்டு நம்ம ஹீரோவோ அங்க கிட்ட வந்து சொல்கிறான் நீ வந்து அதை பற்றி சொல்லு அதுக்கு முன்னாடி நீ நீ வந்து ரொம்ப பசியா இருக்க போல இப்படின்னு அவனு டோஃபு அங்க வெளில எடுத்து கொடுக்குறான் இதை பார்த்தா அவனும் ரொம்ப ஆச்சரியமா என்னது டோஃபு அஹித் அப்படி இங்க வந்தது அதுக்குள்ளேயே அங்க இருக்க மரமும் அங்க அட்டாக் பண்ணலாம் அது பார்த்து அந்த டோஃபு அட்டாக் பண்ணி அங்க சாப்பிட ஆரம்பிக்குது இதை பார்த்தா அவங்களுக்கும் ஒன்னும் புரியல இந்த மாதிரி இது வந்து எதுக்கு இதை சாப்பிடுது நம்ம ஹீரோக்கு இப்பதான் புரியுது இந்த மாதிரி டோஃபுல இருக்க ஃபெர்டிலைசர் எல்லாத்தையும் இது அப்சர்வ் பண்ணா ஆனா அதுக்குள்ளேயே அங்க பயங்கரமா அவனும் ஓட ஆரம்பிக்கிறான் இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு அங்க கோகோமா இந்த மாதிரி நான் டோஃபு இதுங்களுக்காக நான் ரெடி பண்ணல அதுவும் இல்லாம அவனோட நெகட்டிவ் எமோஷன் எனக்கு அதுவாச்சு கிடைக்கும் கிடைக்கல இதனாலேயே அவனும் அந்த டோஃபை பிடிங்கி அவனோட மூஞ்ச நோக்கி அங்க தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறான் இந்த சைடு அவனும் பயங்கரமா ஓடின இருக்கான் இவன் திரும்பி பார்த்த சிக்கினே இவன் மூஞ்சில வந்து அது விழுது இதனாலேயே அவனுக்கு அங்க நெகட்டிவ் எமோஷன் வருது அதுக்குள்ளேயே அங்க இருக்க மாறும் அவனை பூச்சி போட ஆரம்பிக்குது இத பார்த்தா அவன அங்க கத்துறான் இந்த மாதிரி யோ காப்பாத்தியா ஆனா நம்ம லீசு அங்க காப்பாத்துற மாதிரியே இல்ல அந்த மரும அவனை பிடிச்ச போட்டுது இதனால அவனும் அந்த மரத்து கடையிலேயே அங்கேயே மாட்டிக்கிறான் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க இங்க பார்த்தா ஒரு பொண்ணு அலாரம் வச்சு எழுதுக்கிறான் அவ எழுந்து பார்த்தா அங்க லீயே இல்ல இதனாலேயே அவளோ கத்துறா இந்த மாதிரி எழுதுக்கோங்க இந்த மாதிரி நம்ம லீவ் வந்து மிஸ்ஸிங் இன்னது நம்ம டீச்சர் லீ அவரை வந்து காணுமா அப்படின்னா நம்ம என்ன டேஞ்சர்ல இருக்குமா என்ன அப்படின்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகும் இந்த சைடு அந்த பொண்ணு அங்க கேக்குறா இந்த மாதிரி நம்ம என்ன பண்றது நம்ம என்ன அப்படியே போக ஆரம்பிக்கலாமா இல்ல அவனை தேடலாமா நம்ம வந்து அப்படியே அவனை விட்டு போக கூடாது இந்த மாதிரி நம்ம அவனை தேடி ஆகணும் அதனால நான் வந்து போறேன் இப்படின்னு இவரும் சொல்ல அங்க இருக்க பசங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா நானும் வரேன் நீங்க வந்து தனியா விட்டு போகாதீங்க இத பாத்து நிற்க நம்ம லியூசி யோசிக்கிறான் பரவாயில்லப்பா இந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாம் ஒத்துதான் போல செலக்ட் பண்ணது இதுக்கப்புறம் அவனும் அவங்கள பார்த்து சொல்றான் சொல்றாங்க இந்த மாதிரி நானும் வரேன் ஓ ஓகே அப்பனா நம்ம லீ ஏதாவது தேட போறோம் அதனால என்னோட கமாண்ட் கீழே இருங்க இந்த மாதிரி யாருமே ரொம்ப தூரம் போயிடாதீங்க ஏன்னா இந்த ஏரியா அவ்வளவு சேஃபும் இல்ல இதுக்கப்புறம் அவங்களும் அவங்க பயங்கரமா தேடுறாங்க இருந்தாலும் அவன் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவன் திடீர் மாதிரியே இல்ல அங்க காலையிலயும் இது இருந்தாலும் அவன் கிடைக்கவே இல்ல அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சொல்றாங்க அப்பனா நம்ம லீலி என்ன காண போயிட்டேனா அப்ப அவரு எங்கதா போனாரு அப்பதான் அந்த வயசான ஆளு சொல்றாரு இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனுக்கு வந்திருக்கோம் இந்த மாதிரி நம்ம நைட்டு முழுக்க தேடி இருக்கோம் ஒரே ஒரு பர்சன் டீச்சர் லீலி இவரை வந்து தேடியை கண்டுபிடிக்க முடியல நம்மள இவங்களோட கன்க்ளூஷன் என்னன்னா அவர் வந்து தோல்ஜி கூட போயிருக்கலாம் அதுவும் இல்லாம ஒரு கொலை கூட செய்யப்பட்டிருக்கலாம் அவர் வந்து இது வரைக்கும் கிடைக்கல அது நம்மளுக்குன்னு டியூட்டிஸ் எல்லாம் இருக்கு அதனால நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் நம்ம வந்து முடிக்கணும் நம்ம வந்து ரூயின்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஏன்னா எல்லாரோட நம்பிக்கையும் நம்ம தான் இருக்கு சரி போலாம் வாங்க இதனால அவங்களோட எமோஷனல் பாயிண்ட்ஸ் அவங்க வந்து இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோவை யோசிக்கிறான் இன்னும் சில பேர் ஹாப்பியா இருக்காங்க அதனால நூறு பாயிண்ட் அது ஆனா எனக்கு நெகட்டிவ் எமோஷன் தானே தேவை ஆனா இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஆனா என்னால தான் நம்ம லீலி அவன் வந்து என்னால சேர்த்தானா என்ன இப்படி ஒன்னும் யோசனை இருக்க அங்கே இருக்க ஆளுங்களும் அங்கே போக ஆரம்பிக்கிறாங்களா இதனாலையும் இவனும் போக ஆரம்பிக்கிறான் ஆனால் அதுக்குள்ளே அங்கே ஒரு பீஷ்டோ வந்து உரிமைன்னு இருக்குது இதை பார்த்து நம்ம லீஷூவை அங்கே கையாட்ட அது பார்த்ததுக்கப்புறம் அதுவும் பயந்து போயிடுது இதனாலே அதுவும் திச்சின்னு ஓட ஆரம்பிக்குது ஏய் அது வந்து போயிடுச்சுப்பா அதனால நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல ஆனால் அதுக்குள்ளே நம்ம லீஷு வந்து அங்கே ஓட ஆரம்பிக்கிறான் நான் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் இப்படின்னு அவனை ஓடி தொத்த ஆரம்பிக்கிறான் இந்த சைடு அவரு சொல்கிறாரு இந்த மாதிரி அம்மா வந்துடுவான் அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்ல இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆயிடுது இன்னமும் நம்ம லீஷூவை ஆலைக்காணும் என்ன இது நம்ம லீஷியூ எவ்வளோ நேரமாக ஆலை காணோம் அவன் என்ன வழி மாறி போயிட்டானா இல்லை அந்த கொல்ல பட்டா அப்பெல்லாம் நடக்கறதுக்கு இல்ல சரி பாக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம லீஷுவத காட்டுறாங்க அவன் அங்க ஓபன் பண்ணி பாக்குறான் நான் வந்து ஃபைனலி அந்த செவன்த் ஸ்டாலி அடைச்சிட்டேன் இதுக்கப்புறம் அவனும் அங்க அந்த பவரை யூஸ் பண்றான் அது பார்த்தா அங்க உடையவே இல்ல என்னது இது இது வந்து உடையவே இல்ல அப்ப நான் என்ன பண்றது அப்ப அந்த செவன்த் சோல்ஸ் ஆடு அத நான் எப்படி அடையுறது இப்படி இவனும் கண்ண முடியும்னு யோசிச்சு இருக்கேன் கீழயே பார்த்தா ஒருத்தனுக்கு போய்னு இருக்கான் யார் அதுன்னு பார்த்தா நம்ம லீடியன் தான் இத பார்த்த நம்ம லீஷுக்கும் புரியுது இவன் வந்து இங்கதான் இருக்கானா இதுனாலயே அவனுக்கு குரலை மாத்தி பேசுறான் லீடியோ நீ நீ வந்து இங்க என்ன பண்ற நான் தான் கிராண்ட்மா பேசுறேன் கிராண்ட்மா ஃபாரஸ்ட் என்னது கிராண்ட்மா ஃபாரஸ்டா அப்படி ஒண்ணு இருக்க என்ன இந்த மாதிரி நான் எதுக்கு இங்க உன்கிட்ட பேசுறேன்னா ஓ மேல ஏதோ ஒரு நெருப்பு வாட அடிக்குது எதுக்கு அப்படி அடிக்குது அதுவா அது வந்து ஒண்ணும் இல்லை இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு அவன் வந்து நெருப்பு யூஸ் பண்ணுவான் அதனாலதான் அவன் வந்து என் மேல அட்டாக் பண்ணான் ஓஹோ ஆனா உன் கிட்ட இருந்து எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் பொருள் என்னால ஃபீல் பண்ண முடியலையே ஓ அந்த பொருளை பத்தி பேசுறீங்களா அதுதான் என்னோட ஆன்சர் கொடுத்தாங்க அது வந்து காலம் காலமா இங்க கிட்ட இருந்தது சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீ எதுக்கு இங்க வந்திருக்க கிராண்ட்மா ஃபாரஸ்ட் இங்க என்ன வேலை உனக்கு சரி நீ வந்து இங்க இருந்து வெளியில போகணும்னு ஆசைப்பட்டாலும் உன்னோட ஐடியா நீ காட்டணும் என்னது ஐடியா அதெல்லாம் என் கிட்டே இல்லையே இப்படின்னா அவனும் நழுவி போக ஆரம்பிக்கிறான் இதை பார்த்து நம்ம லீசு அங்க போய் சொல்றான் என்னப்பா நழுவி போக ஆரம்பிக்கிறான் அவனும் அங்க காலை பார்க்க எவ்வளவு தைரியம் இருந்தா கிராண்ட்மாவையும் எட்டி பார்ப்ப கிராண்ட்மாவை சைட் அடிக்கலான்னு பாக்குறியா என்னோட பாடியும் செக்ஸியா தான் இருக்கும் ஆனா அவனுக்கு வந்து தைரியம் இருக்க கூடாது இந்த மாதிரி என்ன ஏட்டி பாக்கணும்னு இதனாலேயே அவனும் அங்க தலையை குஞ்சுனே இருக்கான் இதுதான் சான்சன் நம்ம ஹீரோவா அங்க கேக்குறான் சரி அது இருக்கட்டும் உன் கிட்ட எந்த விதமான ட்ரெஷர் இருக்கு இப்போ உங்க கையில என்னென்ன ட்ரெஷர் இருக்கோ எல்லாத்தையும் வெளியில எடுத்து எனக்கு குத்துரு உன்னோட லைஃபுக்கு பதிலா இல்லனா உன்னை கொள்ற மாதிரி எனக்கு நல்ல மாத்திரம் இல்லையா உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கைட்டி நான் இங்கே கொண்டு போட்டுருவேன் இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் அவனும் பயந்து போயிடுறான் என்கிட்ட கிட்ட ட்ரெஷர் இருக்கு இருக்கு நான் தரேன் இப்படின்னு அந்த காம்பஸையும் எடுத்து காட்டுறான் இது என்னது இந்த பொருள் வந்து சன் அண்ட் மூன் மவுண்டன் அதுக்கு வழி காட்டும் என்னது அப்படியா அப்படின்னு இவனும் எடுத்து அதை பார்த்து நடக்கான் இது வந்து உண்மையிலேயே வேலை செய்யுமா என்ன அப்படின்னா இது எனக்கு சென்டர் கோருக்கு போறதுக்கு உதவியா இருக்கும் இதுக்கப்புறம்

எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுறது இந்த எபிசோட் எப்படி இருந்தது கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க மறக்காம கீழே லைக் பண்ணுறது ஏன்னா நீங்கள் லைக் பண்ண வேண்டியதான் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும் அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் சேனரா